தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. அந்த உளுந்தம் பருப்பு, செவ்வரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு அரைச்சது, மாவு, இங்கே வந்து அரிசி வந்து நீ அரைச்சிக்கிட்டு இருக்குது, ரெண்டையும் கலந்து வைக்கணும். தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து அரைச்சி போட்டிருக்கு, அரைச்சி எடுக்கணும். வதக்குனது இதில் போட்டு சேர்த்து அரைச்சிடணும். இதன் சட்னி தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிடுங்க. இதான் அரைச்ச மாவு, மாவு வந்து பிம்மூடி கடாயில் ஒன்றரை தம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு, மிளகா போட்டிருக்கு, தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரவை, ரவையை அப்படி போட்டுருங்க. ரவை உப்புமா. வெங்காயம் வந்து இப்போ விலை அதிகமாக இருக்குது, அதனால் ரவையை அப்படியே உப்புமா கிண்டி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் அப்படியே டீ கொதிக்குது, டீ போட்டுங்க. இதுதான் சூடான டீயை அப்படியே குடிச்சிருங்க. இதான் வந்து மாவு, மாவு பொங்கியிருக்கு, கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுமாரி தண்ணியில் வைக்கணும். இதில் உப்பெல்லாம் போட்டாச்சு, உப்பு போட்டு கலக்கியாச்சு, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது மாதிரி நல்லெண்ணெய் சின்ன சின்னதாக ஊற்றணும், ஊற்றிட்டு இப்படியே தடவிடணும். இது மாதிரி நல்லெண்ணெய் இதுலையும் ஊற்றியிருக்கு, இதுலையும் ஊற்றியிருக்கு. இதுதான் மாவு ஊற்றியிருக்கு. குக்கரில் தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருக்கணும். குக்கர் அப்படியே வேகுது. இட்லி, இட்லி நல்லா வெந்துருச்சு, கீழ்த்தட்டில் இருந்து நல்லா வெந்துருச்சு.